குழந்தையை தத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோயிலில் வந்திருக்காங்க. அப்போ முத்தரை வந்து அவங்களோட குழந்தைய தத்து கொடுக்கறதுக்காக வேண்டிய கீழே போட்டுட்டு வந்துடுறாங்க. அஞ்சலி எடுத்து நீங்கள் போய் குழந்தைய கீழே போடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சலி கீழே போட போகிறாங்க. அப்போ என்ன தோணுச்சுன்னு தெரியல, குழந்தை எடுத்து வந்துடுறாங்க. ஒரு போதும் என் குழந்தைய முத்தலுக்கு தத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. முத்தலை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோவப்பட்டு பூமி அந்த அஞ்சலி அரைஞ்சிடறாரு. என்ன முத்தலுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னை விட அவங்க தான் பெஸ்ட், உன்னை விட அவங்க எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, எங்கள் குழந்தை விட உங்க குழந்தை புனிதமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலி அடிச்சோடனே ரெஜினா வந்து கோவத்தில் வந்து என் பொண்ணையை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட்டிகிட்டு பூமியோட அம்மா வந்து பூமி நீ ஏன் பூமி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் உண்மையை சொல்லிடுறாங்க ரெஜினா அம்மா அஞ்சலிக்கிட்ட, இந்த மாதிரி அவன் கோயிலில் தான் இருக்கான், நம்மளை பார்த்தான்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன பிரமாவில் பார்த்தீங்கன்னா தத்து கொடுக்கறதுக்காக வந்து அந்த குழந்தைக்கு இன்னொரு அம்மா வந்து தந்திருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த குழந்தையோட உண்மையான அம்மாவாக இருக்கும். அவங்கள்ட்ட குழந்தைய கொடுத்து வாங்குறாங்க. இதெல்லாத்தையும் வந்து அந்த குழந்தையோட அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்கணும் எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.